மீனா இவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் நிரந்தரமா சிரிப்பு உண்டு பண்ணியிருக்கு. அதுக்காக எங்க அம்மா நிரந்தரமா கண்ணீர் விடணுங்கிறியா? ஆள் மாறாட்டம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கிறது எங்க அம்மா பார்க்க வேணாம். நான் சொல்றத கேளு. நீ உடனே போய் நீயே நேரடியா இந்த ராமங்கிற ஆளை எப்படியாவது அந்த பொறுப்பு ஒண்ணு சேர்ந்து பொறுப்பு இல்லாம அவன் ஓடனா நல்ல வாழ் நல்ல ஆளு. சொன்ன கேளு. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா? ஐயோ போலீஸ் வேண்டாம். வேற யாரையாவது அனுப்பி தேட சொல்ல முடியுமா? வேற யாரையும் நம்ப கூடாது. அப்ப நான் உன்னை தான் நம்பணும். நீ தான் போய் கண்டுபிடிக்கணும். ஐயோ என்னடா பெரிய துண்டை குண்டை தூக்கி தலையில போடுற. ஏய் நீ ராமனை கண்டுபிடிச்சு கொண்டாடல, நான் இங்கேருந்து யாருக்கும் சொல்லிக்காம ஓடி போயிடுவான். சார் தான் ராமர் சீதையை தேடத்துக்கு அனுமார் அனுப்பிச்சாரு, நீ என்ன அனுப்புற? ராமனை தேட அவர் தலகாணி கனையாடி கொடுத்தாரு, நீ என்ன கொடுக்குற? இப்போ உனக்கு உதவான் கொடுக்கப்படுறேன், அங்கேயே வாங்கிக்கிறேன். குடு விடு. பூச்சி காட்டுறேன். நான் யார் தெரியுமில்ல? ஜமீன்தார் ராமுடைய ஸ்டேட் லாட்டரி. ஐயோ செக்ரட்டரி. என்ன ஜமீன்தார் செக்ரட்டரியா? பின்ன வாட், நான் நினைச்சேன் உங்க அப்பன் கோட்டையா கிழிப்பேன், சீட்டையா கிழிப்பேன். யோ நிறுத்தியா, கெஜேந்தர் மேனேஜர் எங்க அப்பன், உன் சீட்டையும் உன் ஜமீன்தார் சீட்டையும் சேர்த்து கிழிப்பார். அது அந்த காலம். இப்ப மூச்சு விட்டா கதவு பிஞ்சுக்கும், சி முதுகு பிஞ்சுக்கும். ஐயோ அப்பா புனையிட்டு வரா உங்க அப்பன். சே வந்து ஒழிச்சு கையா, இங்க ஒழிச்சு வா. யோ யோ இந்த போயா கிழியா. யோ யோ இந்த வா. ஒரு கதையை கேட்டியா? தோல் உறிஞ்சு போச்சு. எனக்கா நான் சொன்னேன், கடவுள் புண்ணிய ஏன் முதுகு தோலை தப்பிச்சு? அவன் தான் பழைய பயலா பார்த்தேன்னா எம பயலா இருக்கிறான். யாரப்பா? எம்மா அந்த ராம பய இருக்கிறானே, அவன் அவன் மாமன் அடிச்சிருக்கிறான் பாரு, மாசக்கணக்கு அடிப்பான் போல இருக்கு. ஐயோ உங்க உடம்பு கொண்டு இல்லையப்பா. எனக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டானே என்னமோ தெரியல. அவரு சொன்னது நிஜம்தான். அதுக்குள்ள எந்த பையன் வந்து சொன்னா உனக்கு? வந்து என்ன முதல மாதிரி மூச்சு விடுற, என்ன தேடுற? இல்லப்பா சாமி வந்து சொல்லிச்சப்பா. சாமியா? ஆமாப்பா. கனவுலையா? ஆமாப்பா. படுத்து தூங்கும் போதா? ஆமாப்பா. பகற்கனவா? ஆமாப்பா. பகல்லையே கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறியா? ஆமாப்பா. இல்லப்பா. என்ன என்னாச்சு? நேராவே வந்து சொல்லுச்சு. கடவுள் நேரா வந்து சொல்லிச்சுதா? என்ன துரோகம் இது? 25 வருஷமா இதை விடு, 25 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு பாரு. என்கிட்ட கிணவுல கூட வந்து சொல்லாத அந்த சாமி 9 நம்பர் எதுன்னு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட சொல்லி இருக்குது இல்ல? துரோகம் துரோகம் பச்சை துரோகம். கடவுளே ஆண்டவனே அப்பனே, இது உனக்கு நியாயமா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணுனேன்? 25 வருஷமா நான் பூஜை பண்ணிருக்கிறேனே, இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல வந்து சொல்லாம என் மகள் இடத்துல வந்து சொல்லி இருக்கிறியே, உன்னுடைய தயவையும் தார. ஆண்டவனே ஆண்டவனே, இங்கயா இருக்கிறீங்க? சவுக்கடி நடக்கிற இடத்துல உங்களை தேடுறாங்களே. பகவான் எங்க இருந்து வருதோ? மலையிலிருந்து வருகிறேன். நீலகிரி மலையில இருந்தா இருக்கலாம், கோட்டுல இருந்து தெரியுது. இப்ப டிக்கெட்டு கிடைக்கிறது இல்லையே, எப்படி வந்தீங்க? சிறுட்டையிலிருந்து. அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன். பகவான் எப்படி வேணாலும் வரலாம். ஏம்மா இவரு தான் தினசரி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போறாரா? தாத்தா. சீ பக்தா, உன் பக்திக்கு மெச்சி. என் பக்திக்கு மெச்சி? தினசரி என் மகளுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு போறீங்களா சுவாமி? ஆமா மகனே, சுப்பன் அப்பன் செய்த புண்ணியம் மகளுக்கு பலன், இதுவே கர்மம் தர்மம். அப்படியான எனக்கு விமோசனமே கிடையாதா? ஏன் இல்லை, உன் ரகளை மகளை எனக்கு பணம் மனம் செய்தவை புண்ணியம் மோதும் போதும். சுவாமி ஏன் ஆரம்பத்துல இருந்து சுவாமி மோதிக்குது முட்டிக்குது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, ஏன் உளறீங்க இப்படி? இல்லை இதுதான் என் முதல் சஷ்டிய பிரத்யட்சமாக. சஷ்டியப்ப பூர்த்தியா? முகத்தை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது. ஏன் சுவாமி சிரிக்க மாட்டீங்களா? அதிகமா யாருக்கும் அனுக்கிரகம் பண்ணிட்டீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. நான்
அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோமே. இப்ப எதை பேசுவோம்? நம்ம ரெண்டு பேரும் பேசிக்குவோம். மவனே, என்ன பார்க்கிறாய்? இல்ல, சுவாமிகளுக்கு என்ன கொடுத்தா தகும்னு யோசனை பண்ணி பாக்குறேன். மவனே, பக்த நீ நீ பார்த்து எது கொடுத்தாலும் போதும். இந்த ஸ்கிப்பிங் போதும். ஓஹோ, ஏம்மா கொசந்த, இதுல இருந்துதான் ஆரம்பம் அவங்க விளையாட்டு. ஆமா மவனே. அடி செருப்பாளர்கள், ஆரம்பத்துல இருந்து மவனே மவனே ஏடா உயிரை வாங்குற? நான் உனக்கு பிள்ளையா? நீ எனக்கு அப்பனா? இவனை நிச்சயமாக்கிடுவான் போல இருக்க. எங்கடா கீழ ஒரு அந்த கையா இருக்கடா? எங்கடா கீழ? ஏன் பூஜை நடக்க போதா? இல்ல இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இது மேளத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேவி, சுவாமி என் அருகில் வா. என்ன வணக்கமா? நான் வருகிறேன். நானும் நீயும் சேர்ந்து உங்க அப்பனுக்கு காட்சி கொடுப்போமா? ஓஹோ, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மேடத்துடன் வந்திருக்கிறாயா? வந்தண்டா மடப்பாய மவனை, வந்தண்டா. எங்களே உந்த பக்கம் உந்த பக்கம். என்ன மேடம் என் தலையில விழுகிறது? இல்லடா, இது தாளம் இப்ப கொடுக்கறது. ஐயோ ஐயோ, நெல்லு நெல்லு